காசிம் ரதி இல்லாதன் அவர்களுக்கும் அந்த ரெண்டு பேருக்கு இடையில தொடர்புகள் அதிகமாக இருக்கு. அடிக்கடி போய் சந்திச்சு வந்துடுவாங்க. இவங்க போய் அவங்களை சந்திச்சுட்டு வருவாங்க. ஹசன் அல் பஸ்ரி ரதி இல்லாதன் அவர்களையும் முகமது பின் சீரின் ரதி அல்லாஹு தான் அவர்களையும் அடிக்கடி சந்தித்து வரக்கூடியவர்களாக காசிம் இருந்தார்கள். எனவே அந்த தொடர்பினுடைய அடிப்படையிலே கவர்னர் இந்த இரண்டு சாலிஹீன்களையும் போய் கேட்டால் அவங்க காசிம தான் சொல்லுவாங்க ரதி அல்லாஹு தாலான். எனவே எப்படியாவது இயாஸ் கலண்டு விடலாம் என்பதற்காக இயாஸ் ரதி அல்லாஹு தான் அவர்களுக்கும் அவங்களுக்கு இடையில அவ்வளவு தொடர்பு இல்லை. அந்த இதை வைத்துக் கொண்டு தனக்கும் அவர்களுக்கும் இடையிலே அதிகமான தொடர்பு இருக்கிறது, கவர்னர் போய் கேட்டால் காசிமைத்தான் சொல்லுவார்கள் என்பதை தெரிந்து கொண்ட இயாஸ் ரதி அல்லாஹு தான் அவர்கள் இந்த அடிப்படையில் ஒரு ஹிக்மத்தாக போட்டாங்க. அப்போ காசிம் ரதி அல்லாஹு தான் சொன்னாங்க, இவங்க வேற வழியில போறாங்க, நீங்க என்ன பத்தியும் அவங்கள பத்தியும் யார்ட்டையும் கேட்க வேணாம், யார என்ன பத்தியும் கேட்க வேணாம், இப்பவே ஒரு முடிவுக்கு நான் வந்துடுறேன், இப்பவே நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன், அந்த முடிவினுடைய அடிப்படையில் நீங்க செயல்பட்டு தான் ஆகணும். கவர்னர் பார்த்து சொன்னாங்க, நானும் நீங்களும் செயல்பட்டு தான் ஆகணும், நானும் செயல்பட்டு தான் ஆகணும், இயாஸ் அவர்களும் செயல்பட்டு தான் ஆகணும். இப்படி ஒரு முடிவு நீங்க யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. நான் சொல்கிறேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னை விட எல்லா விதத்திலேயும் இயாஸ் தான் சிறந்தவர், இந்த நீதித்துறைக்கு தகுதியானவர், நான் சத்தியம் செய்கிறேன். அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. இயாஸ் ரதி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் சொன்ன சத்தியத்தினுடைய அடிப்படையில் இயாஸ் ரதி அல்லாஹு தஆலா அவர்களை தான் நீங்க என்ன செய்யணும், கொண்டு நீங்க வைக்கணும். என்னுடைய சத்தியம் உண்மை என்ற அடிப்படையில் சத்தியத்தினுடைய அடிப்படையில் அவர்களைத்தான் கொண்டு வைக்கணும். நான் செய்த சத்தியம் பொய்யானது, பொய் சத்தியம், அவரை விட உண்மையிலே நான் சிறந்தவராக இருக்க, என்னை விட அவர் சிறந்தவர் என்று நான் சொல்லியிருந்தால் அது பொய் சத்தியமாக ஆகிவிடும் இல்லையா? பொய் சத்தியம் செய்தவரை நீதிபதியாக ஆக முடியாது. ஆக சத்தியத்தினுடைய அடிப்படையிலே நீங்கள் ஒயின் குந்து சாதிகன், நான் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் ஃபலா யஜூஸு லக்க அன் தஅதிலானில் ஃபாதிரியல் மஃபுதூல், நான் சொன்ன சத்தியம் உண்மையாக இருந்தால் ஒரு ஃபாதிலானவர் தகுதியானவர் இருக்கும் பொழுது அவரை விட தகுதி குறைந்த என்னை கொண்டு நீங்க வைக்க முடியாது. நான் சொன்னது உண்மையா இருந்தால், பொய்யானதாக இருந்தால் என்னுடைய இந்த சத்தியத்தில் நான் பொய் சொன்னவனாக இருந்தால் பொய் சொல்லக்கூடிய ஒருவனை நீங்கள் நீதிபதியாக அமைப்பது உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை. யோசிக்கங்க. யாஸ் ரதி அல்லாஹு தஆலாவும் அவர்கள் பார்த்தார்கள், ஆஹா சரியாக மாட்டி விட்டோமே, நம்மை ஒரு சத்தியத்தை கொண்டு அவர் இப்படி நம்மை சிக்க வைத்து விட்டாரே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சைதா இயாஸ் ரதி அல்லாஹு தஆலாஹு அவர்களை நீதிபதியாக ஆக்க வேண்டிய பொறுப்பு அதி இப்னு அர்தாத் கவர்னர் அவர்களுக்கு ஏற்படுகிறது. பஸ்ராவினுடைய கவர்னராக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பஸ்ராவினுடைய காலியாக சைதா இயாஸ் ரதி அல்லாஹு தஆலாஹு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். வேறு வழியில்லை. ஆனால் உண்மையிலேயே நீதிக்கு என்று பெயர் வருமையானால் அது இயாஸ் ரதி அல்லாஹு தஆலாஹு. அவ்வளவு திறமையும் ஞானமும் ஆற்றலும் ஃபிக்ஹிலே மிக நுணுக்கமான அறிவு மிக்கவர்களாக சைதனா இயாஸ் ரதி அல்லாஹு தஆலாஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அந்த பதவிக்கு ரொம்ப பொருத்தமானவங்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப நுண்ணறிவு, அதே சமயத்தில் வீரமும் அவர்களிடத்திலே இருந்தது, ஞானமும் ஃபிக்ஹிலேயும் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். பல சஹாபிகளிலே மார்க்கம் கற்ற அற்புதமான மேதையாக திகழ்ந்தார்கள். சிறு வயதிலிருந்தே ஞான மிக்கவர்களாக திகழ்ந்தார். அவர்களை குறித்து அன்றைய காலத்தில் இயாஸ் என்று சொன்னாலே அறிவு என்று குறிப்பிடுவார்கள். அறிவுக்கு அறிவை ஒரு தோற்றமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இயாஸை நீங்கள் பாருங்கள். சைதுனா இயாஸ் இப்னு முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்படிப்பட்ட அவர்கள் இந்த பதவிக்கு மிக தகுதியானவர்களாக இருந்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இவர்கள் யமாமா என்ற பகுதியிலே பிறந்தவங்க. ஹிஜ்ரி 46 பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 46 அவர்களுடைய பிறப்பு நிகழ்ந்தது யமாமா பகுதியில் இருந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் டமஸ்கஸ் திமிஷ்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்தார்கள். அங்கு வந்து மாபெரும் சஹாபாக்களிடத்திலேயும் பெரும் பெரும் தாபியன்களாக இருந்தவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், மார்க்கம் கற்று தேர்ந்தார்கள். அதற்கு பிறகு டமஸ்கஸிலே இருக்கும் பொழுதேயே அவர்கள் கணித அறிவை பெற வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டு அவர்கள் கணித அறிவையும் என்ன செய்தார்கள், மேக்ஸ் அந்த அறிவையும் என்ன செய்தார்கள், பெற்றுக் கொண்டார்கள்.
அதே போல வான சாஸ்திரம் என்று எல்லா துறைகளிலும் நுழைந்து ஞானம் கற்றவர்களாக இருந்தார்கள். இந்த கணித அறிவை பெறுவதற்காக ஒரு யகூதி இடத்தில் போய் பாடம் படிச்சிட்டு இருந்தான். யகூதி அவர் கணிதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அவரிடத்துல போய் உங்க சின்ன வயசுல போய் பாடம் அப்ப சின்ன வயசு யாசரதி எல்லாத்தன் அவர்களுக்கு நம்ம பெரிய ஆளானதுக்கு பிறகு அவங்க நீதிபதி ஆனாங்க. அது ஆரம்பத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அவங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஒரு யகூதி இடத்திலே சென்று கணிதத்தை அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காலகட்டத்தில் அவங்க மாணவராக இருக்கக்கூடிய பருவத்தில் இந்த யகூதி ஆசிரியரும் அவரோடு சேர்ந்த சில யகூதிகளும் எல்லாம் அறிஞர்கள் தான், டீச்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், யாரு யாசரதி அல்லாஹு தன்னுடைய கணித ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறார், அலா தாஜபூனலில் முஸ்லிமீன் ஃபஹும் யஸ்அமூன அன்னஹும் யாக்குலூன ஃபில் ஜன்னத்தி வலா யதகப்பதூன். என்ன ஆச்சரியமாக இருக்கு, இந்த முஸ்லிம்களுடைய சில நம்பிக்கையை பார்க்கும் பொழுது சொர்க்கோலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களாம், ஆனா மலஜல உபாதைகள் கழிக்க மாட்டார்களாம். இது ஆச்சரியமா இருக்கா இல்லையா? அப்ப சாப்பிடுறதுலாம் எங்க போகுது, சாப்பிடுவது எங்க போகிறது? இப்படி ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறதே, இந்த நம்பிக்கை எப்படி சரியானதாக இருக்கும், பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, ஆமா ஆமா எல்லாரும் ஆச்சரியமாக என்று மற்ற ஆசிரியர்களும் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாசரதியர் தான் ஓரமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க காதல் இது விளங்குது. அவங்க எழுந்து சென்று அதனிலி யா முஅல்லிம் பில் கலாம் ஃபீமா தஹூதுன ஃபீஹி, உஸ்தாத் நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல ஒரு கருத்து சொல்லலாமா, எனக்கு உத்தரவு தாரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப அதபோடு கேட்கறாங்க. பரவாயில்ல சொல். அக்குள்ளுமா யோகுலு ஃபி துன்யா குருஜாயி தான், இந்த துன்யாவில நம்ம சாப்பிடுற எல்லாமே மலமாக வெளியாகிறதா, நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே மலமாக வெளியாகிறதா என்ற போது உஸ்தாத் சொன்னாங்க இல்ல. வெளியான மலமாக வெளியாகக்கூடியதை விடுங்க, மலமாக வெளியாகாதவைகள் எல்லாம் என்ன ஆகிறது என்று கேட்டபோது எதுகபு ஃபீ கதாயில் ஜிஸ்ம், உடம்பை பலப்படுத்துவதற்கு உண்டான சத்தாக அவைகள் மாறுகிறது, இரத்தமாக மாறுகிறது, அதனுடைய சத்து பொருளாக மாறி உடலிலே ஆரோக்கியத்தையும் வலிமையும் அது தருகிறது அந்த உணவுப் பொருட்கள். அப்போது இவங்க சொன்னாங்க, துன்யாவில சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு பகுதி உடம்பின் ஊட்டத்திற்காக செல்லும் பொழுது சுவனலோகத்திலே உடம்பினுடைய உடம்பிலே செல்லக்கூடிய எல்லா பொருளும் உடம்பினுடைய ஊட்டத்துக்காக சென்றால் என்ன ஆச்சரியம்? ஒன்னு செல்லதானே செய்து, செல்ல இல்ல எல்லாமே வெளியாகிற பிரச்சனை இல்லை. அப்படி செல்லாம செல்லது உடம்பிலே தங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள். உடம்பினுடைய பாதுகாப்புக்காக, உடம்பினுடைய ஆரோக்கியத்திற்காக, உடம்பினுடைய ஊட்டத்திற்காக உணவினுடைய ஒரு பகுதி தங்குகிறது என்று சொல்லும் பொழுது இன்னொரு பகுதியும் தங்கினால் என்ன, இது என்ன ஆச்சரியம் இருக்கிறது இதிலே முஸ்லிம்களுடைய நம்பிக்கையில் என்று சொன்ன போது காத்தலக்கல்லாஹு மின் ஃபதா அந்த உஸ்தாத் சொன்னாரு, டே பாத்தியா, அந்த உஸ்தாத் தன்னை பத்தி சொல்றாரு, ஒரு சின்ன பையனை வச்சு அல்லாஹ் அவன மூக்க அறுத்துட்டான், ஒரு சின்ன பையனை வச்சு அல்லாஹ் அவன மூக்க அறுத்துட்டான், அவருடைய பதில் சரியானது என்று அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், ஒத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அறிவு மிகுந்தவர்களாக சிறு வயதிலேயே மிக தெளிவாக இருந்தாங்க. ஒரு தடவை அவங்க டமஸ்கஸ்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு பெரிய வயது முதிர்ந்தவர், ஊர்ல கொஞ்சம் பிரபல்யமான ஆளு, அவங்களுக்கு இடையில ஒரு ஹக்கு விஷயத்துல பிரச்சனைகள் வந்துருச்சு. ரெண்டு பேருக்கு இடையில ஹக்கு விஷயத்துல, இவங்க இளைஞரா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு இடையில சரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கடைசியில ஒரு காலிட்ட வர்றாங்க. காலிட்ட வந்ததும் முதலாவது என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஷாது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு என்றெல்லாம் ஷஹாதத்தை சொல்லி விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெரியவர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து சொல்றார், ஆனா அது பொய்யானது என்பதை உணர்ந்து கொண்ட இயாஸ் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சப்தத்தை உயர்த்துறாங்க. சப்தத்தை உயர்த்தி அவங்க சொல்றது தவறு, இப்படித்தான் ஹக்கு, இப்படித்தான் இப்படித்தான் வழங்கப்பட வேண்டும், ஹக்குக்கு மாத்தமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று யாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தி சொன்னாங்க. அப்ப அந்த ஜட்ஜ் சொன்னாங்க, இஹ்ஃபுத் சௌதக யா குலாம், தம்பி நீங்க சத்தத்தை கொஞ்சம் தாழ்த்தி பேசுங்க, ஃபைன்ன ஹஸ்மக ஷைஹுன் கபீரு சின்னி வல் கத்ர், இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் வயசுல கூடினாலு, அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்துல நீங்க போய் இவ்வளவு சத்தப்பட்டு நீங்க பேசலாமா என்று சொன்ன போது யாஸ் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவங்க பெரிய ஆள் தான், ஊர்ல சங்கையான ஆள் தான், உலாக்கின் ஹக்கு அக்பர் மின்ஹு, நான் பேசக்கூடிய ஹக்கு இருக்குதா அதை விட பெருசு, நான் பேசக்கூடிய ஹக்கு இருக்கிறது அல்லவா,
எனவே ஹக்கு சம்பந்தமாக நான் பேசுகிறேன். எனவே அதை